ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். நான் தான் உங்கள் சுகன்யா. நம்ம எல்லாருக்குமே பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணுவோம், ஆனால் நமக்குன்னு வரும்போது சிலது மறந்துடுவோம். ஸோ அன்றைக்கி அது மாதிரி தான் இருந்தது. என்னோடய வெட்டிங் சாரீ தான் நம்ம வந்து பேபி ஷோருக்கு போட போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னோடய வெட்டிங் ப்ளவுஸ் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி நான் அகைன் ஒரு ப்ளவுஸ் தச்சுருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதில் வந்து நிறைய பிளாக் ஒர்க்ஸ் வந்து இருந்திருக்கும். சாரீ ப்ளீட் பண்ணும்போது தான் வீட்டில் வந்து இந்த ப்ளவுஸ் போட வேண்டாம், இதில் பிளாக் ஒர்க் இருக்குது, நம்ம வந்து வேறு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே பிஃபோர் தான் சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, நாளைக்கு ஃபங்க்ஷன் வச்சுட்டு இன்னைக்கு போய் நான் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் சடனாக நானும் வரணும் பிளான் பண்ணி, சரி ஓகே நம்ம ரெடிமேட் ப்ளவுஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி குரூம்பேட்டில் இருக்க போத்திஸ்க்கு போனோம். அவங்களுக்கு அப்படி ஹரிபரியாக எடுக்கிறதே வந்து சரியான கடுப்பாக இருக்கும். பட் எல்லாருக்கும் பார்த்து பார்த்து நான் பண்ணிவிட்டு எனக்கு நான் வந்து அப்படி லாஸ்ட் மினிட்ல எடுக்கிறது வந்து ரொம்பவே நான் டென்ஷன் ஆகிட்டேன். சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். தேங்க் காட் வந்து போத்திஸில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க ரெடிமேட்ல, எனக்கு வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அண்ட் அந்த டைம் வந்து ஆடி ஆஃபர்ஸ் வேற போயிருந்தனால ஒரு ஒரு பிளவுஸ்க்கும் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. மினிமம் வந்து 10%லேருந்து 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. நான் ரெட் கலர் சாரீ அப்படின்றதுனால கான்ட்ராஸ்டாக வந்து கிரீன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பிளவுஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன். இந்த மூணில் அந்த சென்ட்ரலில் இருக்க வெல்வெட் பிளவுஸ் தான் வந்து நான் எடுத்திருந்தேன். பிகாஸ் என்னோட சாரீக்கு அது சூட் ஆகும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு தாட் இருந்து நான் எடுத்திருந்தேன். அது முடிச்சுட்டு கீழே வரும்போது ஈவினிங் ஸ்நாக்காக வந்து கேசரி கொடுத்துருந்தாங்க போத்திஸில், சாப்பிடாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரணும் வந்து சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னோட பிளவுஸ்க்கு வந்து 30% டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ தூரம் வந்ததோட இன்னும் ஒன் டே தான் இருக்குது, நம்ம ரிட்டன் கிஃப்ட்ஸும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நானும் வரணும். பேஸ்மெண்ட்க்கு ரிட்டன் கிஃப்ட்ஸ் பார்க்க போனோம். பட் எனக்கு வந்து ப்ரைஸ் இயர்வைஸ் ரொம்ப காஸ்ட்லியாக, ஸோ நானும் வரணும் இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம். நம்ம லோக்கல் ஷாப்பில் வாங்கிக்கலாம், அங்கேயே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். என்னோட ப்ளவுஸ் பார்த்தோன்னா அருணுக்கு வந்து நான் வேறு விதமான ஷர்ட் கலர் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த ஷர்ட் மட்டும் பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சரி ஓகே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சொல்லிட்டேன். அவனும் வந்து எடுத்துக்கிட்டான். ஆக மொத்தம் ஆரம் கேவியில் ஒரு ஷர்ட் எடுத்தான். அண்ட் இங்கே அகைன் ஒரு ஷர்ட் எடுத்துக்கிட்டான். சரி ஓகே உன்னோட டே நீ என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு குட்டி ஷாப்பில் போயிட்டு ரிட்டன் கிஃப்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். நிறையா பார்த்தோம். பட் எங்களுக்கு ஃபைனலாக வந்து இந்த டிஃபன் பாக்ஸ் அப்படின்றது வந்து பிடிச்சிருந்துச்சு. ட்ரெடிஷ்னலாக போகலாம் அப்படின்னு சொல்லி அதில் அந்த மஞ்சள் லைக் குங்குமம் அதெல்லாம் வச்சு கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லி ஒரு 100 to 150 பாக்ஸஸ் வந்து எடுத்திருந்தோம். இவங்களும் ரொம்ப ஸ்வீட்டாக வந்து அவங்களோட குடோன்ஸ்க்கு போயிட்டும் வந்து அவ்வளோ பீசஸ் இல்லைன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் இவங்களும் வந்து ஒரு ஒரு பாக்ஸ்க்கும் வந்து 5 rupees வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் போத்திஸில் பார்த்த விலைக்கும் இங்கே பார்த்த ரேட்டுக்கும் வந்து அவ்வளோ சேஞ்சஸ் இருந்தது. ஸோ அதையும் வந்து ஹாப்பியாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நானும் வரணும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட பேஜை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.